பிபின், அன்னைக்கு என்னால் இந்த ஜிடிக்கு அந்த லேமினேஷன் போட முடியல, ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுருவோங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் பிபின். அவ்வளோதான், ஸ்டிக்கர் கடைக்கு பக்கமாக வந்தாச்சுங்க, ஃபுல்லாக போய் ரேப் பண்ணிடலாம் போயிட்டு. ஜிடிக்கு லேமினேஷன் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாதி ஒர்க் முடிச்சுட்டார், இன்னொரு பாதி ஒர்க் மட்டும்தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான், அதுவும் ஃபுல்லாக ஒட்டிடுவார். பிபின், வண்டிக்கு ஃபுல்லாக லேமினேஷன் பண்ணியாச்சு, இருங்க காட்டுற எப்படி இருக்குங்க. ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சுங்க, ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அண்ணா வரேண்ணா, அண்ணா பாய் பாய். பிபின், ரேப் பண்ணியாச்சு. சாரி, ரேப்புங்கிறேன், பிபிஎஃப் ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு வண்டிக்கு, ஒட்டிட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே வீட்டுக்கு தான். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம போட்டால் போதும். சரி பிபின், மீதி போக போக கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா திரும்ப என்ன எடுத்துகிட்டு வருவேன். ஆ ஓகே பாய், இப்போ போடுங்க. பிபின், அவ்வளோதாங்க முடிச்சாச்சு, இதை ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேங்க. நான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து எப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக இருக்கா இல்லை வேறு எதோ பிரச்சனை வருதான்ட்டு. ஏன்னா கொஞ்சம் இந்த இடத்துலலாம் ஒயிட்டாக இருக்குது, அது என்ன சொன்னாருன்னா போக போக வெயிலில் காஞ்சு சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்ட்டு. ஆனால் நீட்டாக தாங்க இருக்குது. பவர் தாங்க வேறு லெவலில் இருக்கணும் உண்மையாலுமே, வண்டி என்னையவே இழுத்துட்டு போகுது அந்தளவுக்கு பவர். அன்றைக்கி சரியாக ஓட்ட முடியல, அந்த வண்டிக்காரன் பின்னாடி உட்காந்துக்கிட்டே இருந்தோம், அதாவது என்னோடய ஃப்ரெண்டு தாங்க. ஆனால் இப்போ நல்லா ஓட்டலாம்னு நினைக்கிறேன். வா, என்னடா இப்படி பவர். அம்மா
யாரு வண்டி ஆனா இது என்னடா தூக்கி தூக்கி இழுக்குது நல்லா இருக்குடாண்ணா. இப்பிங் வண்டி பவர் தாறுமாறா இருக்குங்க, நம்மளேவே இழுத்துட்டு போகுது. இப்போதான் என் ஃப்ரெண்ட் இந்த வண்டி ஓனரை அந்த வண்டியில் ஏற்றி விட்டுட்டு இந்த வண்டியை நாம் அழுத்துறோம். நல்லா இருக்கு பவரு. பிடிச்சிக்கா பிடிச்சிக்காடா. பிபின் போன டைம் பார்த்தீங்கன்னா 140 தான் ஓட்டியிருப்போம், ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 150க்கு மேலேயே போயிட்டாங்க. அதுவும் நல்லாவே இந்த தடவை பவர்லாம் நல்லா பார்த்துங்க, வண்டி சூப்பராக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. இன்றைக்கி ஸ்டிக்கர் ஒட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரம் கழித்து நான் சொல்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நான் கடைப்பேர்லாம் நான் உங்களுக்கு என்ன எந்த கடையில் ஒட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரிங்க, அவ்வளோதான், நான் இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு வச்சுக்கோங்க. ஓகே பிபின், டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.